6th chapter trigonometry exercise 6.1 la 4th question paakalam. Prove the following identities. Adala first question. Secant power 6 theta equal to tan power 6 theta plus 3 tan square theta secant square theta plus 1. Idha da nama prove pannanum. இப்ப நாம LHS எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குங்க? secant பவர் 6 தீட்டா. சரியா? இந்த secant பவர் 6 தீட்டாவை நாம எப்படி எழுதலாம்? secant ஸ்கொயர் தீட்டா த ஹோல் கியூப் அப்படி எழுதலாமா? அதாவது பவரை மல்டிப்ளை பண்ணோம், 2 3 சார் 6 வந்துருச்சா, இந்த மாதிரி நாம எழுதலாம். இப்போ secant ஸ்கொயர் தீட்டாவை நாம வந்து எப்படி எழுதலாம்னா, 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? 1 plus tan ஸ்கொயர் தீட்டா என்ன வரும்? secant ஸ்கொயர் தீட்டா. அதனால நாம secant ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதுறோம். ஏன்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த இது வர்றதுக்காக ப்ரூவ் பண்றதுக்காக நாம இத எழுதுறோம். புரியுதா? பவர் 3. இது என்ன ஃபார்முலா? a plus b the whole cube formula தெரியும் இல்லையா? அந்த formula யூஸ் பண்ண போறோம். formula என்ன வரும்? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இந்த formula ல தான் நாம இத அப்ளை பண்ண போறோம். இதுல a இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு? 1. b இருக்கிற இடத்துல என்ன பண்ணனும்? tan square theta. இப்போ இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிரலாமா? இப்போ a cubeனா என்ன வரும்? 1 cube plus 3 a square. இதுல a-ன்றது இங்க 1 இல்லையா? அதனால 1 square b. b என்னது? tan square theta plus 3 a என்னது? 1. நெக்ஸ்ட் பி ஸ்கொயர்னா டான் ஸ்கொயர் தீட்டாத ஹோல் ஸ்கொயர் போடணும் பிளஸ் பி கியூ. பி என்னது? டான் ஸ்கொயர் தீட்டா இல்லையா? டான் ஸ்கொயர் தீட்டாத ஹோல் கியூப் ஈக்குவல் டு 1 கியூப்னா என்ன வரும்? 1 இன்டு 1 இன்டு 1 என்னதான் வரும்? 1 வரும் பிளஸ் 3. 1 ஸ்கொயர் என்ன வரும்? 1 தான் வரும், அது போட தேவையில்லை. சரியா? 3 இந்த டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இந்த 3 எழுதிக்கணும். இங்க 1 இருக்கு, 3 இன்டூ 1 3 தானே, அதனால இந்த 1 எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். சரியா? டேன், இங்க டேன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? இந்த 2-வை மல்டிப்ளை பண்ணும், 2 இன்டூ 2 என்ன வரும்? 4 வரும். சரியா? டேன் பவர் 4 தீட்டா பிளஸ் டேன், இங்கேயும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும் பவரை, 2 3 சார் 6 ஆயிடும். டேன் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு 1 பிளஸ் இந்த ரெண்டுத்துலையும் பாருங்க, 3 டேன் ஸ்கொயர் தீட்டா. இது ரெண்டுத்துலையும் காமனா எடுத்துக்கலாமா? 3 டேன் ஸ்கொயர் தீட்டாவை காமனா எடுக்கிறோம் இது ரெண்டுத்துலையும். அப்ப இதுல என்ன இருக்கும்? 3 டேன் ஸ்கொயர் தீட்டாவை வெளியே எடுத்தா இதுல என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 பிளஸ் இதுல டேன் ஸ்கொயர் 3 எடுத்துட்டோம், இங்க டேன் ஸ்கொயர் தீட்டாவும் எடுத்துட்டோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? டான் ஸ்கொயர் தீட்டா மட்டும் இருக்கும் பிளஸ் இது அப்படி எழுதும், டான் பவர் 6 தீட்டா. சரியா? ஈக்குவல் டு 1 பிளஸ் 3 டான் ஸ்கொயர் தீட்டா. 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்ன? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் டான் பவர் 6 தீட்டா. இப்போ குவஸ்டின்ல ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, இந்த இடத்துல டென் பவர் 6 தீட்டா இருக்கு, இங்க 1 இருக்கு, மாறி இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், பாக்கி எல்லாம் சேம் அதே தான். சரியா? உங்களுக்கு வேணா நீங்க திருப்பி இங்க ஆர்டர் மாத்தி எழுதிக்கலாம். டென் பவர் 6 தீட்டா பிளஸ் இதை எழுதிக்கணும், 3 டென் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இந்த 1, ரெண்டு 1 தான் நம்ம ஆர்டர் மாத்தி எழுதலாம். சரியா? இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். ஈக்குவல் டு போட்டுட்டு என்ன பண்ணும்? RHS. லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணும்? LHS equal to RHS போட்டுட்டு
hence proved னு எழுது. இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடண்ட்ஸ்? செகண்ட் சம் sin theta plus sec theta the whole square plus cos theta plus cosecant theta whole square equal to 1 plus secant theta plus cosecant theta the whole square. இதை நாம் ப்ரூவ் பண்ணும். LHS எடுத்துக்கலாம். left hand side என்ன இருக்குங்க? sin theta plus secant theta whole square plus cos theta plus cosec theta the whole square. இது என்ன formula பாருங்க? இது a plus b the whole square formula. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்லியா? a plus b whole square formula என்ன வரும்? a square plus 2ab plus b square. இதில a என்ன எடுத்துக்கொண்டும்னா sin theta. b இருக்கிற எடுத்தில் என்ன எடுதுனும் secant theta. சரியா? இப்போம் a square எடுதுனும். a square நான் இங்க என்ன இருக்கு? sin theta இருக்கு. அப்போம் sin square theta. plus 2ab. 2 என்றது sin theta. b secant theta. plus b square. b square என்னது? sec theta லியா. அனால secant square theta. இது புரிஞ்சுதா? இப்போ இந்த எடுத்தில பாருங்க. இது same அதே பார்ம்லாதான். A இருக்கிற எடுத்தில் என்ன பொண்ணும்? cos theta. B இருக்கிற எடுத்தில் cosecant theta. இங்க எதிக்கலாம். இங்க எடான் இல்லாதால் இந்த எடுத்தில் எதிக்கலாம். சரியா? cos square theta plus 2ab. 2 A என்றது cos theta. B cosecant theta plus B square. cosecant square theta equal to இப்ப இந்த sin square theta இதிக்கலாம் plus இந்த secant square theta plus இந்த cos square theta plus இது cosecant square theta இப்ப வந்து இந்த ரெண்டுத்தியும் பாரும் இது ரெண்டுயும் நாம் இப்ப எழுது போரும் இது ரெண்டுத்திலியும் 2 இருக்கிலிய காமனா அதனால plus 2 போட்டுட்டு 2 common அடுத்திருக்கும் இது அப்படியே எழுதுரும் sin theta secant theta plus இது எழுதும் cos theta cosecant theta equal to இப்போ sin square theta இருக்கா அங்க cos square theta இருக்கா இது பக்கத்தில பக்கத்தில இதிக்கலாமா formula வரத்துக்காக sin square theta plus cos square theta plus இதை எழுதும். secant square theta plus cosecant square theta plus இந்த 2 எழுதும். 2 இங்க sin theta secant theta formula என்ன 1 by cos theta லியா அதை எதிக்கும். plus cos theta எழுதிட்டு cosecant theta formula என்ன 1 by sin theta equal to sin square theta plus cos square theta formula என்ன? 1 plus இது அப்படியே எழுதுறோம். secant square theta plus cosecant square theta plus இந்த 2 எழுதுறோம். 2 இந்த sin theta into 1 என்ன வரும்? sin theta. sin theta by cos theta plus இங்க அதே மாதிரி. cos theta into 1 cos theta by sin theta equal to 1 plus இது அப்படி எழுதும் secant square theta plus cosecant square theta plus 2 இந்த எடுத்தில cos theta sin theta இருக்கிலே அதுதான் நாம் LCM எழுதும் cos theta sin theta இப்போ cross multiply பண்ணும் sin theta into sin theta sin square theta plus cos theta into cos theta cos square theta equal to 1 plus இது எழுதுனும் secant square theta plus cosecant square theta plus
2 into sin square theta plus cos square theta and the formula 1 by either sin theta cos theta equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2. இத வந்து நாம தனித்தனியா பிரிச்சு எழுத போறோம். 1 by sin theta into 1 by cos theta. இத தனித்தனியா எழுதுறோம். சரியா? Equal to 1 plus secant square theta plus cosecant square theta plus 2 into 1 by sin theta என்ன? Formula cosecant theta. 1 by cos theta formula என்ன? Secant theta. சரியா? Equal to 1 plus இது full-ஆ பாருங்க, இது என்ன formula? இதுல இருந்து secant square theta plus cosecant square theta plus 2 cosecant theta secant theta formula என்ன? Secant theta plus cosecant theta the whole square formula. அதாவது A இதுல ஏன்றது secant theta, Bன்றது cosecant theta. A square plus B square plus 2AB. புரிஞ்சுதா? அதுதான் இதை நாம இந்த ஃபார்முலாவை A plus B whole square formulaல எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா? Equal to RHS. Right hand side பாருங்க, இங்க questionல அதே same வந்திருக்கும் பாரு. 1 plus secant theta plus cosecant theta the whole square. அப்போ லாஸ்ட்ல இங்க என்ன எழுதணும்? LHS equal to RHS, hence proved. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?